தோழக அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசிஜிக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்துருக்கோம். இந்த வகையில் டெஸ்ட் 148. இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 225 தேர்வுகள் எழுதி பார்க்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம், எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? ஓகே. முதலாவது கேள்வி, கீழ்கண்ட ஒற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் டி, நிலத்தடி நீராக உள்ள நன்னீரின் அளவு 1.3%. நன்னீரில் நிலத்தடி நீரோட அளவு 30.1%. நன்னீரில் மேற்பரப்பு நீர் பார்த்திங்கன்னா 1.3% இருக்குது. பழியாறுகளை பார்த்திங்கன்னா 69.6% இருக்குது. உலகின் மொத்த நீரில் ஓர் நீர் அளவுனா 96.5%. உலக பரப்பில் நிலம் வந்து இது பார்த்திங்கன்னா 29.2% இருக்குது, அதாவது 148 சதுர மில்லியன் கிலோமீட்டர். உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. கங்கை ஆறு இமயமலையில் கங்கோத்திரி என்ற இடத்துல உருவாகுது. காவிரி ஆறு கர்நாடக மாநிலம் தலைக்காவிரி என்ற இடத்துல உற்பத்தியாகுது. நைல் நதி உகாண்டா நாட்டில் விக்டோரியாவில் உற்பத்தியாகுது. உலகின் இரண்டாவது நீளமான நதி அமேசான். இது வந்து மிகப்பெரிய ஆற்று கொப்பரை கொண்ட நதியாகும். 3. உலகில் சர்வதேச அரசியல் எல்லைகளை கடந்து செல்லும் ஆறுகளின் எண்ணிக்கை 263. உலகின் மிக ஆழமான நன்னீர் ஏரி பைக்கால். காஸ்பியன் கடல் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி. இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்களை சிலிக்கா ஏரி. லோனார் ஏரி விண்கற்களை ஏற்படுத்திய ஏரியாகும், மகாராஷ்டிராவில் உள்ளது. 5. இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? ஆப்ஷன் பி, சாம்பார் ஏரி. சுமத்ரா தீவில் உள்ள டோபா ஏரி உலகின் மிகப்பெரிய மறு எழுச்சி பெற்ற எரிமலை வாயாகும். சாம்பார் ஏரி ராஜஸ்தான் உள்ளது. ஏரிகளின் நாடு பின்லாந்து. ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். 6. கூற்றுகளை ஆராயவும். விரிகுடா என்பது மூன்று பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டு ஒரு பக்கம் பெருங்கடல் நோக்கி பெரிய திறப்பை கொண்டிருக்கும். பி, வளைகுடா என்பது குறுகிய திறப்பை கொண்டு அனைத்து பக்கத்திலும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய அளவிலான நீர்ப்பகுதியாகும். ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. உலகின் மிகப்பெரிய வளைகுடா மெக்சிகோ வளைகுடா. நீர் சந்தி அப்படின்னா இரண்டு பெருங்கடலை இணைக்கும். பாக் நீர் சந்தி மன்னா வளைகுடாவையும் வங்காள வளைகுடாவும் இணைக்குது. குறுகலான ஒரு நிலப்பகுதி இரண்டு மிகப்பெரிய நிலப்பகுதி இணைச்சது அப்படின்னா நிலச்சந்தி. சூயஸ் நீர் சந்தி பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்குது. 7. பொறுத்துக. ஆப்ஷன் சி, 231. சூழப்பட்ட கடல் மத்திய தரைக்கடல். பகுதி சூழப்பட்ட கடல் கரீபியன் கடல். நிலத்தால் சூழப்பட்ட கடல் சாக் கடல். சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு 1869. உலக பெருங்கடல் பரப்பில் இந்திய பெருங்கடலின் பங்கு 20%. தென் பெருங்கடல் 6, அட்லாண்டிக் 24, பசிபிக் 46, ஆர்டிக் 4. பெருங்கடல்களை அளவுகளின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தவும். ஆப்ஷன் பி, ஆர்டிக் அண்டார்டிக் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பசிபிக். ஓர்பிய மிக குறைவான கடல் ஆர்டிக். ஒரு நாட்டின் பிராந்திய கடல் எல்லை என்பது. ஆப்ஷன் பி, தால் ஓத எல்லை கோட்டிலிருந்து 12 கடல் மைல் வரை. அடிப்படை எல்லை கோட்டிலிருந்து 24 கடல் மைல் தொலைவும் பிரதேச கடல் பகுதி வெளியில் காணப்படும் தொடர்ச்சியான கடல் தொடர்ச்சியான பகுதி கடல் எனப்படும். ஒரு கடல் மைல்னால் 1852 மீட்டர். ஒரு கடல் மைல்ங்கிறது 1 நிமிட அட்சரேகைக்கு சமமானது. தனித்த பொருளாதார மண்டலம் என்பது கடல் மட்டத்திலிருந்து 200 கடல் மைல் வரை ஆகும். அதை தாண்டியது பன்னாட்டு கடல். 12. பொறுத்துக. ஆப்ஷன் டி, 4321. சேலஞ்சர் பள்ளம் வட பசிபிக். ஆல்ட்ரிக் அகழி தென் பசிபிக். டிசார் ரோமன்ஸ் அகழி தென் அட்லாண்டிக். சுண்டா அகழி கிழக்கிந்திய பெருங்கடல். பவளப்பாறைகள் மற்றும் கடல் நுண்ணுயிரிகள் அயனமண்டல வெப்பநிலையில் தோன்றி உருவாக்கும் பாறைகள் பவளத்தீவுகள் அல்லது முருங்கைத்தீவுகள் எனப்படும். லட்சத்தீவுகள் பவளப்பாறைகளால் ஆனது. 13. இந்திய பெருங்கடலில் உள்ள மலைத்தொடர் எது? ஆப்ஷன் பி, அரபிக் இந்திய மலைத்தொடர்.
கீழ்கண்டவற்றில் பெருங்கடல் வெப்பநிலையை பாதிக்கும் காரணிகளை தேர்ந்தெடுக்கும். இதெல்லாம் பாதிக்கும். ஆப்ஷன் சி அனைத்துமே. காற்று, நீரோட்டம், அச்சக்கோடு, தளவானிலை அனைத்துமே பாதிக்கும். நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று பெருங்கடலினோட நீர் வெப்பத்தை அதிகம் பண்ணும். வியாபார காற்று பார்த்திங்கன்னா வீசும் பகுதியில் வந்து கடற்கரையிலிருந்து வீசும் காற்று கடலோட வெப்பத்தை குறைக்கும். கடலடி மலைத்தொடர், உள்ளூர் வானிலை மாற்றம், புயல், சூறாவளி, மூடுபனி, இது எல்லாமே கடல் நீரோட மேற்பரப்பு வெப்பத்தை பாதிக்கும். கடலில் 4000 மீட்டர் ஆழத்திற்கு கீழ் வெப்பநிலை. ஆப்ஷன் சி 4°C. 200 மீட்டர் ஆழம் வரை பார்த்தீங்கன்னா கடலோட வெப்பநிலை 20°C 25 வரை இருக்கும். அதுக்கும் கீழே போயிட்டால் சரிவு அடுக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே வெப்பநிலை வேகமாக குறையும். சரிவு அடுக்குங்கிறது 200 மீட்டர் to 1000 மீட்டர். கடல் நீரின் ஆழத்தை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு பாத்தோம். ஒரு பாத்தோம்னா 6 அடி. உறுப்பையும் அப்படின்னா வந்து 1000 கிராம் நீரில் எவ்வளோ உப்பு இருக்கோ அதுதான். 30% உறுப்பின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து 30 கிராம் உப்பு இருக்குன்னு அர்த்தம். கூற்றுகளை ஆராயவும். பெருங்கடல் உறுப்பியம் துருவத்தை நோக்கி சொல்ல சொல்ல குறைகிறது. புவிக்கோட்டு பகுதியில் அதிக வெப்பம் மற்றும் நீராவியல் காரணமாக உப்பின் அளவு அதிகமாக உள்ளது. ஆப்ஷன் டி இரண்டும் சரி. அதிக அளவு உறுப்பியம் 200 டிகிரி வடக்கு அச்சம் முதல் 400 டிகிரி வடக்கு அச்சம் வரை உள்ள கடல்களில் காணப்படுகிறது. 18 கூற்று. சாக்கடலில் மனிதர்கள் மிதக்கலாம், காரணம் சாக்கடல் அதிக உறுப்பியம் கொண்டது. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ஒரே அளவு உவர்ப்பியம் கொண்ட பகுதியை இணைக்கும் கற்பனை கோடு சம உவர்ப்பிய கோடு. சாக்கடல் கடல் மட்டத்திலிருந்து 423 மீட்டர் தாழ்வாக இருக்குது. அதிக உவர்ப்பியம் காரணமாக இங்கு உயிரினம் இல்லை. பார்த்துங்க, 1.5 கிலோமீட்டர் கீழே இருக்குது சாக்கடல். சூரியன், சந்திரன், புவி ஆகியவை செங்குத்தாக வரும்போது உருவாவது மீள் ஓதம். சூரியன், சந்திர, பூமி ஒரே நேர்கோட்டில் இருந்தால் உயர் ஓதம். சூரியன், சந்திர நீர்ப்பூசியால் தான் ஓதங்கள் ஏற்படுது. நிலத்தை நோக்கி கடல் நீர் வருவது உயர் ஓதம், கடலை நோக்கி செல்வது தாழ் ஓதம். ஒவ்வொரு நாளும் கடல் நீர் 2 முறை உயர்ந்து 2 முறை தாழும். பௌர்ணமி என்ற உயர் ஓதம், அமாவாசை என்று தாழ் ஓதமாக இருக்கும். இந்தியாவில் உள்ள ஓத துறைமுகங்கள் எவை? ஆப்ஷன் ஏ கல்கத்தா, காண்ட்லா. ஆறுகளால் படி வைக்கப்படும் மண்டலங்களை நீக்கி துறைமுகத்தை பாதுகாக்க ஓதம் பயன்படுகிறது. காம்பை வருடா, கட்சு வருடா, சுந்தரவனப்பகுதி ஆகியவை ஓத ஆற்றல் உற்பத்தி செய்யும் வாய்ப்பை கொண்டுள்ளது. கடல் நீர் பரப்பின் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடையே காணப்பட்ட உவர் மற்றும் வெப்ப வேறுபாடு காரணமாக பெருங்கடலில் செங்குத்து இடப்பெயர்வு நடைபெறுகிறது. ஜப்பான் நீரோட்டம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ குரோஷியோ நீரோட்டம். பசிபிக் பெருங்கடலில் நன்றாக கண்டறியப்பட்ட நீரோட்டம் பெரு நீரோட்டமாகும். எல்னினோ நிகழ்வு எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது? 7 வருடம். எல்னினோ ஏற்பட காரணம் பார்த்திங்கன்னா கடல் நீர் மேற்பரப்பை அதிகரித்தல், மேற்பரப்பை 30 மீட்டர் ஆழம் வரை பரவி இருத்தல், பசிபிக் பெருங்கடலின் மேல் செங்குத்து காற்று சுழற்சி ஏற்படுதல், எல்னினோ காலநிலையால் தென்கிழக்கு ஆசியாவில் வறட்சி ஏற்படுதல், மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அதிகரிப்பதால் இந்தியாவில் வறட்சி ஏற்படுகிறது, எல்னினோ காலநிலையால் உலகம் வெப்பமயமாதல் அதிகரிக்கிறது. 23 கூற்றுகளை ஆராயவும். லானினோ என்பது எல்னினோவிற்கு எதிர்மறையான நிகழ்வாகும். இக்காலநிலை புவியின் காலநிலை நிலைப்படுத்துகிறது. லானினோ நல்லது, எல்னினோ ஆபத்து. புக் பேக். கங்கை ஆறு எங்கிருந்து உற்பத்தியாகிறது? பனியாறு. நீரை தன்னுள் ஊடுருவி தேக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பாறை பகுதி டேஸ் என அழைக்கிறோம். நீர் கொள்படுகை. பனியாற்றிலிருந்தோ பனித்திட்டிலிருந்தோ உடைந்து விழும் கடலை மிதக்கும் பனி மிதவை. இளைய பெருங்கடல் எனப்படுவது தென் பெருங்கடல். மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஸ் தட்டு எல்லையில் அமைந்துள்ளது. விலகும் எல்லை. புவியடை கோட்டுக்கு அருகில் காணப்படும் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதன் டேஸ் பகுதியில்தான் வெப்பநிலை மிகவும் அதிகம். வடகிழக்கில் கல்ஃப் நீரோட்டம், லாப்ரடா நீரோட்டம் சந்திக்கும் இடத்தில் டேஸ் மீன்பிடித்தளம் அமைந்துள்ளது. கிராண்ட் தட்டு. ஓதங்கள் உருவாக காரணம் சு
சூரிய சந்திரன் ஈர்ப்பு விசை டேஸ் ஒரு வெப்ப நீரோட்டம் ஆகும். கல்ப் நீரோட்டம் அனைத்து பக்கங்களும் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் நீரால் சர்க்கோசா கடல். இத்துடன் தேர்வு முடிந்தது. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.